அனைவருக்கும் வணக்கம். நாம் சென்ற வகுப்பில் எண்ணியல் என்ற பாட தலைப்பில் இயல் எண்கள், முழு எண்கள், முழுக்கள், முழுக்களின் கூட்டல், எண்கதிரின் மூலம் முழுக்களினுடைய கூட்டலை கண்டுபிடித்தல் போன்ற கணக்குகளை பற்றி பார்த்தோம். நாம் இந்த வகுப்பில் முழுக்களின் கழித்தலை பற்றி பார்க்க போகின்றோம். முழுக்களின் கழித்தல் என்ற தலைப்பின் கீழ் படிப்பதற்கு முன்பாக நாம் ஒரு எண்ணினுடைய நேர்மாறு என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு எண்ணின் நேர்மாறு என்பது குறை எண்ணாக இருந்தால் மிக எண்ணும், மிக எண்ணாக இருந்தால் குறை எண்ணும் ஆக எழுதுவதுதான் நேர்மாறு. எடுத்துக்காட்டாக மைனஸ் ஐந்தின் நேர்மாறு அல்லது கூட்டல் எதிரே, மைனஸ் ஐந்தின் நேர்மாறு அல்லது கூட்டல் எதிரே அப்படின்னு சொல்லி பார்த்து எதிரென்னா என்னது, மைனஸ் ஐந்தினுடைய நேர்மாறு அல்லது மைனஸ் ஐந்தினுடைய எதிரே, மைனஸ் ஆக இருந்தால் பிளஸ் அஞ்சு, இது ரெண்டையும் கூட்டமா நமக்கு என்ன ஆன்சர் வரும், ஜீரோ. மைனஸ் அஞ்சையும் பிளஸ் அஞ்சையும் கூட்டும் பொழுது ஜீரோ. அப்ப ஒரு எண்ணினுடைய எதிரே அல்லது நேர்மாறு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அப்ப மைனஸ் ஐந்தினுடைய நேர்மாறு அல்லது எதிரே பிளஸ் அஞ்சு, பிளஸ் ஏழினுடைய எதிரே, பிளஸ் ஏழின் நேர்மாறு என்னது, இங்க பிளஸ்ஸா இருக்கிறதுனால மைனஸ் ஏழு, பிளஸ் ஏழையும் மைனஸ் ஏழையும் கூட்டம் என்ன வரும் நமக்கு, ஜீரோ. புரியுதா? அப்ப ஒரு எண்ணினுடைய நேர்மாறு தெரிஞ்சிச்சுன்னு நம்ம கழித்தல் கணக்கை போடுறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். அப்ப ஒரு எண்ணினுடைய நேர்மாறு என்றால் என்ன, பிளஸ் குறை முழுவாக இருந்தால் மிகை முழுவாக எழுதுனாலும் எழுதணும், மிக மிகை முழுவாக இருந்துச்சுன்னு சொன்னா குறை முழுவாக எழுதுறது என்னது, நேர்மாறு. புரிஞ்சுச்சா? இப்ப ஒரு கணக்குல இந்த கழித்தல் கணக்குல நேர்மாறு நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கணக்கை செய்வோம். புரியுதா? அப்ப இந்த நேர்மாறு என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க, தெரிஞ்ச என்னன்னு பாத்தீங்கன்னா மைனஸ் அஞ்சு அப்படின்னு மைனஸ் குறி இருந்துச்சுன்னா குறையன், குறையன் நேர்மாறு என்ன, மிகையன். அதே என்னதான் குறி மட்டும்தான் மாறும். மைனஸ் ஐந்து நேர்மாறு பிளஸ் அஞ்சு, பிளஸ் ஏழினுடைய நேர்மாறு மைனஸ் ஏழு. இங்க பிளஸ் ஆ இருந்துச்சுன்னா மைனஸ், மைனஸ் ஆ இருந்துச்சுன்னா பிளஸ். இதுதான் நேர்மாறு. சனி, இப்ப இங்க ரெண்டு எண்கள் கொடுத்திருக்காங்க, மைனஸ் எட்டு மைனஸ் மைனஸ் அஞ்சு. மைனஸ் எட்டு என்பது என்னையே குறையும், மைனஸ் ஐந்து என்பது என்னது, குறையும். இந்த கழித்தல் குறி எதை குறிக்கிறது, கழித்தல் செயலை குறிக்கிறது. ஒரு எண்ணுக்கு முன்னாடி வர கழித்தல் வந்து எதை குறிக்கும், அந்த எண்ணு குறையனா மிகையனா என்பதை குறிக்கும். இந்த கழித்தல் எதை குறிக்கிறது, கழித்தல் நான்கு அடிப்படை செயல்ல கழித்தல் செயலை குறிக்கிறது. மைனஸ் எட்டில் இருந்து மைனஸ் ஐந்தை கழிக்க, இது படிக்கும் போது அப்படிதான் படிக்கிறோம், மைனஸ் எட்டில் இருந்து மைனஸ் ஐந்தை கழிக்க அப்படின்னு சொல்லும்போது மைனஸ் எட்டு என்பது குறையன், மைனஸ் ஐந்து என்பது குறையன், கழிக்க என்பது இந்த செயல், இந்த கழித்தல் குறி செயலை குறிக்கும். இது குறை மிகையை குறிக்காது, இது வந்து செயலை குறிக்கிறது. புரியுதா? இப்ப நம்ம கணக்கு செய்யறதுக்கு இதை என் கோட்ல ஃபர்ஸ்ட் கத்துக்கலாம். புரியுதா? என் கோட்ல எப்படி குறிப்போம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதே கூட்டல் நம்ம எப்படி கத்துக்கிட்டோமோ அதே மாதிரிதான். புரியுதா? என்ன பண்ணணும், முதல் எண்ண நம்ம ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும், ரெண்டாவது எண்ணுடைய நேர்மாறு மைனஸ் ஆக இருந்தா பிளஸ் எடுத்துக்கணும், பிளஸ் ஆக இருந்தா மைனஸ் எடுத்துக்கணும். இப்ப நம்ம இதை எந்த இதுல போடும் போது உங்களுக்கு புரியும், ஜீரோ மைனஸ் ஒன்னு மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆறு மைனஸ் ஏழு மைனஸ் எட்டு மைனஸ் ஒன்பது. இந்த பக்கம் போகும் வலது போக சில சில எண்களின் மதிப்பு அதிகமாகும். ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு. இப்ப எங்க இருந்து ஆரம்பிப்போம், நம்ம எப்பொழுதுமே ஜீரோல இருந்தா ஆரம்பிக்கணும். போன கணக்கு நம்ம கூட்டல செஞ்ச மாதிரியே எங்க இருந்து ஆரம்பிக்கணும், ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும். எந்த பக்கம் பார்த்து நிற்போம், மிகையின் பக்கம் பார்த்து நிற்போம். புரியுதா? அப்ப ஜீரோல இருந்து கொடுத்திருக்க எண் என்ன, எண் குறையன், குறையன் நகர்ப்போம். என்ன பண்ணோம், பின்னோக்கி நகரணும். பின்னோக்கி எத்தனை அலகுகள் நகர வேண்டும், எட்டு அலகுகள். அப்ப ஜீரோல இருந்து எங்க வருவோம், மைனஸ் எட்டுக்கு நகர்ந்துட்டோம். புரியுதா? எங்க இருந்து பின்னோக்கி நகரணும், ஜீரோல இருந்து பின்னோக்கி நகர்ந்துட்டு எந்த பக்கம் நம்ம ஆரம்பிச்சோம், ஜீரோல இருந்து ஆரம்பிச்சோம், ஜீரோ பக்கம் அம்புக்குரிய போட்டுருவோம். இது எதை குறிக்கும், மைனஸ் எட்டை குறிக்கும்.
இது எதை குறிக்கிறது? மைனஸ் 8 முதல் எண்ணை குறிக்கிறது. ரெண்டாவது எனக்கு நாம என்ன சொன்ன நேர்மாறு என்ன பண்ணணும் மைனஸ் 5 சொல்லி கொடுத்திருக்கிறதுனால இதோட நேர்மாறு என்ன பிளஸ் 5. அப்ப பிளஸ் 5 அப்படின்னு சொன்ன என்ன பண்ணணும் மிக எண் எந்த பக்கம் முன்னோக்கி நகரணும் நம்ம பின் முன்னோக்கி நகரணும். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் மைனஸ் 8 இருக்கிறோம். மைனஸ் 8 இருந்து இது வந்து நேர்மாறா எடுத்துக்கணும் மைனஸ் 5 எடுக்க கூடாது கழித்தல்ல ரெண்டாவது எண்ணுடைய நேர்மாறு முதல் எண் அப்படியே குறிப்போம். இங்க இருந்து ஜீரோல இருந்து என்ன பண்ணுவோம் எப்பவும் நம்ம என்ன எந்த திசையை நோக்கி நிற்போம் வலது பக்கம் பார்த்து நிற்போம். வலது பக்கம் பார்த்துட்டு குறையனா மிக என்னன்னு சொல்லி பார்ப்போம். குறையனாக இருப்பான் என்ன பக்கம் பின்னோக்கி நகர்ந்துட்டோம். பின்னோக்கி நகர்ந்துட்டு இப்ப எங்க இருக்கோம் எந்த இடத்துல இருக்கணும் மைனஸ் 8 இருக்கிறோம். இப்ப அடுத்தது ரெண்டாவது எண் ரெண்டாவது எண் என்ன பண்ணணும் நம்ம இதனுடைய நேர்மாறு மைனஸ் 5 நேர்மாறு என்ன பிளஸ் 5 பிளஸ் 5 சொன்னா என்னது மிக எண் மிக என்ன நம்ம என்ன பண்ணணும் முன்னோக்கி நகரணும். முன்னோக்கி நகரும் எத்தனை அலைகள் நகர வேண்டும் 5 அலைகள் நகர வேண்டும். 1, 2, 3, 4, 5 அப்ப நம்ம எங்க இருப்போம் இப்ப இந்த மைனஸ் 8 இருந்து நம்ம எங்க போனோம் முன்னோக்கி நகரணும். ஏன் சொன்னா இந்த என்ன எடுத்துக்கணும் நேர்மாறு கழித்தலாக இருந்தா நம்ம என்ன பண்ணோம் ரெண்டாவது என்னுடைய நேர்மாறு மைனஸ் 8 இருந்து 1, 2, 3, 4, 5 இப்ப மைனஸ் 8 இருந்து மைனஸ் 5 கழிச்சா நம்ம எந்த ஆன்சர் நமக்கு என்ன ஆன்சர் அப்படின் எங்க ஆரம்பிச்சோம் மைனஸ் 8 இருந்து ஆரம்பிச்சோம் மைனஸ் 8 பக்கம் அம்புக்குரிய போடணும். இது வந்து எதை குறிக்கும் மைனஸ் 5 குறிக்கும். புரிஞ்சா அப்ப மைனஸ் 8 மைனஸ் 8 இருந்து மைனஸ் 5 நம்ம என்ன பண்றோம் கழிக்கிறோம். அப்ப இல்ல அப்படி புரியல அப்படின்னு சொன்னா நீங்க அடுத்த ஒரு ஸ்டெப் கூட எழுதிக்கலாம் மைனஸ் 8 இது என்னவாக மாறும் நேர்மாறாக மாறும். மைனஸ் 5 வந்து என்னவாக மாறும் பிளஸ் 5 மாறும். இங்க வரக்கூடிய இந்த கழித்தல் செயல் என்ன செயலாக மாறி இருந்தா பிளஸ் கூட்டல் செயலாக மாறும். புரியுதா அப்படி போட்டு நம்ம செஞ்சாலும் கணக்கு கரெக்ட் தான். புரியுதா மைனஸ் 8 இந்த மைனஸ் என்னவாக மாறும் பிளஸ் 5 மாறும். இங்க இருக்க மைனஸ் செயல் என்னவாக மாறும் இங்க பிளஸ் செயலாக வரும். அப்ப அதே மாதிரி நம்ம போன கணக்குல செஞ்ச மாதிரி கூட்டல் செயலா மாத்தி செஞ்சாலும் தப்பு கிடையாது. ஜீரோல இருந்து மைனஸ் 8 மைனஸ் 8 இருந்து பிளஸ் 5 புரியுதா. அப்ப இப்ப மைனஸ் 8 மைனஸ் மைனஸ் 5 ஆன்சர் என்ன என்ன மைனஸ் 3 இப்படி பார்த்தோமே உங்களுக்கு தெரிஞ்சோம் மைனஸ் 8 பிளஸ் பிளஸ் 5 மைனஸ் 8 பிளஸ் பிளஸ் 5 சில மாத்திட்டு நமக்கு இங்க என்ன ஆன்சர் வரும் மைனஸ் 3 புரியுதா. எண்கதுல போடும் பொழுது முதல் எண் நம்ம எதை எந்த பக்கம் பார்த்து நிற்போம் மிக எண் பக்கமா பார்த்து நிற்போம். மிக எண் பக்கமா பார்த்து முதல் எண் என்ன என்னன்னு சொல்லி பார்ப்போம். குறையும் குறையனாக இருக்கும் பொழுது பின்னோக்கி நகர்றோம். பின்னோக்கி நகரும் பொழுது 8 அலைகள் நகர்ந்துட்டோம். இப்ப அடுத்தது ரெண்டாவது எண் என்னவாக இருக்கு குறையனாக இருந்தால் மிக எண் மிக எண்ணாக இருந்தால் குறையும் நேர்மாறு எடுத்துக்கணும். மைனஸ் 5 நேர்மாறு என்னது பிளஸ் அப்ப பிளஸ் சொன்னா என்ன பண்ணணும் நம்ம முன்னோக்கி நகரணும். முன்னோக்கி நகரும் பொழுது 5 அலைகள் 1, 2, 3, 4, 5 5 அலைகள் நம்ம நகரும் பொழுது என்ன ஆகுது நமக்கு மைனஸ் 3 வந்து நம்ம அடைகிறோம். இப்ப மைனஸ் 8 இருந்து மைனஸ் 5 கழிக்கும் பொழுது நமக்கு என்ன விடை கிடைக்கிறது மைனஸ் 3 கிடைக்கிற. போன கணக்குல செஞ்ச மாதிரியே கூட்டலுக்கு செஞ்ச மாதிரியே ஜீரோ எந்த பக்கம் பார்த்து நிக்கணும் வலதுபுறம் பார்த்து நிக்கணும் மிகையின் பக்கமா பார்த்து நிக்கணும். மிகையின் பக்கமா பார்த்து நிக்கும் போது எங்க இருந்து ஜீரோல இருந்து எத்தனை அலைகள் நம்ம நகரணும் 8 அலைகள் பின்னோக்கி நகரணும். ஏன் பின்னோக்கி நகரணும் குறை எண்ணாக இருக்கிறதுனால பின்னோக்கி நகரும். கழித்தல் செயலாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம் ரெண்டாவது எண்ணுடைய நேர்மாறு 5 நேர் மைனஸ் 5 நேர்மாறு என்னது பிளஸ் 5. அப்ப இப்ப நம்ம எங்க வந்து அடைஞ்சிருக்கிறோம் மைனஸ் 8 வந்து அடைஞ்சிருக்கிறோம். மைனஸ் 8 இருந்து என்ன இது பிளஸ் 5 கணக்குல நேர்மாறா எடுக்கும் பொழுது பிளஸ் 5 மிக எண் மிக எண்ணா எந்த பக்கம் போகணும் நம்ம இதை நம்ம இப்படி கூட எழுதிக்கலாம் மைனஸ் 8 இந்த நேர்மாறு என்னது பிளஸ் 5 இங்க என்ன செயல் பிளஸ் இந்த கழித்தல் செயல கூட்டல் செயலா மாத்திதான் நம்ம கணக்கு செய்யணும் புரியுதா. அப்ப ஜீரோல இருந்து மைனஸ் 8 நம்ம வந்து அடைஞ்சிட்டோம். இப்ப ரெண்டாவது எண்ணுடைய நேர்மாறு ரெண்டாவது எண்ணுடைய நேர்மாறு என்னது மைனஸ் 5 நேர்மாறு பிளஸ் 5 பிளஸ் 5 எந்த பக்கம் போக்கி நம்ம முன்னோக்கி நகரம் நம்ம முன்னோக்கி நகரம் முன்னோக்கி நகரம் எத்தனை அலைகள் முன்னோக்கி நகரம் 5 அலைகள் 1, 2, 3, 4, 5 இந்த இடத்துல நம்ம வந்து மைனஸ் 8 இருந்து மைனஸ் 5 நம்ம என்ன பண்றோம் கழிக்கிறோம். கழிக்கும் பொழுது இந்த என்ன செயலாக மாறுது இது கூட்டல் செயலாக மாறுது இது வந்து என்னவாக மாறுது நேர்மாறு.
அப்ப இது வந்து மைனஸ் அஞ்சுன்றது நேர்மாறு என்னது பிளஸ் அஞ்சு. மைனஸ் எட்டுல இருந்து பிளஸ் அஞ்சு நம்ம கழிக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது மைனஸ் மூன்று என்ற விடை கிடைக்கிறது. இங்க கூட பாருங்க மைனஸ் எட்டு பிளஸ் அஞ்சு நமக்கு விடை என்ன மைனஸ் மூன்று. அப்ப இந்த கணக்குல மைனஸ் எட்டு மைனஸ் மைனஸ் அஞ்சுன்னு கணக்கு கொடுத்துருக்குந்தாங்க. அப்ப இதை நேர்மாறு நம்ம போட்டு நம்ம ஆன்சர் போட்டோம் சொன்னா மைனஸ் எட்டு ஒரு ஸ்டெப் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதிட்டு நம்ம போட்டோம்னா நமக்கு தப்பு வராது. பிளஸ் அஞ்சு நேர்மாற மாத்திட்டு இங்க என்ன செயலாக மைனஸ் குறி போடப்படுறது என்ன குறி போடணும் பிளஸ் குறி போடணும் கூட்டல் செயல். நேர்மாறா மாத்திட்ட பிறகு இந்த கழித்தல் செயல் என்ன செயலாக மாறிடும் கூட்டல் செயலா மாறும். கூட்டல் செயலாக மாத்தி நம்ம என்ன பண்ணலாம் மைனஸ் எட்டுல இருந்து பிளஸ் அஞ்ச கழிச்சோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் மைனஸ் மூணு. புரிஞ்சா அடுத்தது இப்ப பிளஸ் மூன்று மைனஸ் மைனஸ் ரெண்டு நான் போன கணக்குல சொன்ன மாதிரி என்ன பண்ணணும் நீங்க முதல் எண் எங்க ஆரம்பிக்கணும் ஜீரோல இருந்து எந்த பக்கம் பார்த்து நிப்போம் நம்ம மிக எண் பக்கம் பார்த்து நிப்போம் வலது பக்கம் பார்த்து நிப்போம். இப்ப ஜீரோல இருந்து நம்ம வலது பக்கம் பார்த்து நிக்கிறோம் நிக்கும் பொழுது முதல் எண் என்னது மிக எண் மிக எண் சொன்னா எந்த பக்கம் நகரணும் நம்ம முன்னோக்கி செல்ல வேண்டும். முன்னோக்கி செல்லும் பொழுது எத்தனை அளவுகள் முன்னோக்கி செல்றோம் மூன்று அளவுகள் முன்னோக்கி செல்றோம் ஒன்னு ரெண்டு மூணு. இப்ப எந்த பக்கம் ஆரம்பிச்சோம் ஜீரோல ஆரம்பிச்சோம் ஜீரோ பக்கம் அம்புக்குறி போட்டுட்டோம். இது எதை குறிக்கும் பிளஸ் மூணு குறிக்கும் பிளஸ் மூணு. இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் மூன்று என்ற இடத்துல இருக்கிறோம். அடுத்தது மைனஸ் ரெண்டு இங்க என்ன செயல் கழித்தல் செயல். கழித்தல் செயல் வரும்பொழுது நம்ம ரெண்டாவது எண்ணை என்னவா எடுத்துக்கணும் நேர்மாறு எதிரே மைனஸ் ரெண்டினுடைய எதிரன் என்ன பிளஸ் ரெண்டு. பிளஸ் ரெண்டு அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் முன்னோக்கி நகரணும். பிளஸ் ரெண்டுன்னு முன்னோக்கி நகரணும் மைனஸ்னால தான் பின்னோக்கி நகருவோம். இப்ப மைனஸ் ரெண்டு இருக்கிறதுனால நம்ம எந்த பக்கம் நோக்கி நகர வேண்டும் முன்னோக்கி நகர வேண்டும். இந்த கழித்தல் செயல் வரும்பொழுது ரெண்டாவது எண் என்னவாக மாறும் எதிரெண்ணாக மாறும். ரெண்டாவது எண் எதிரெண்ணாக மாறும்பொழுது மைனஸ் ரெண்டினுடைய எதிரெண் என்னது பிளஸ் ரெண்டு. பிளஸ் சொன்னா நம்ம எந்த பக்கம் போவோம் முன்னோக்கி செல்லுவோம். அப்ப இப்ப மூணுல இருந்து எத்தனை அலகுகள் நம்ம நகர்ந்து போனோம் ரெண்டு அலகுகள் முன்னோக்கி செல்லும் ரெண்டு அலகுகள் ஒன்னு ரெண்டு. அப்ப ரெண்டு அலகுகள் முன்னோக்கி செல்லும் பொழுது நம்ம எந்த இடத்த வந்து அடைவோம் ஐந்து என்ற இடத்தை வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சோம் மூணுல இருந்து ஆரம்பிச்சோம் மூணு பக்கம் பார்த்து அம்புக்குறி போடணும். அப்ப மூணு இது ரெண்டு நீங்க இத வந்து அத்தொரு ஸ்டெப் எழுதினாலும் தப்பு கிடையாது. மைனஸ் பிளஸ் முதல் எண் மாறாது முதல் எண் அப்படியே இருக்கும் ரெண்டாவது எண் என்னவாக மாறும் நேர்மாறாக மாறும். மைனஸ் ரெண்டு நேர்மாறு என்ன பிளஸ் ரெண்டு. இங்க என்ன செயல் இந்த கழித்தல் செயல் என்னவாக மாறும் கூட்டல் செயலாக மாறும். பிளஸ் மூணு பிளஸ் ரெண்டு நம்ம ஆன்சர் என்னது பிளஸ் அஞ்சு. அப்ப மைனஸ் பிளஸ் மூணு மைனஸ் மைனஸ் ரெண்டினுடைய விடை என்னது பிளஸ் அஞ்சு. இந்த பிளஸ் அஞ்சு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாவது எண் என்னவாக மாறுகிறது எதிரெண்ணாக மாறுது. மைனஸ் ரெண்டினுடைய எதிரெண் என்னது பிளஸ் ரெண்டு. அப்ப பிளஸ் சொன்னா எந்த பக்கம் நோக்கி செல்ல வேண்டும் முன்னோக்கி செல்ல வேண்டும். முன்னோக்கி செல்லும் பொழுது நமக்கு ஆன்சர் பிளஸ் அஞ்சு. இப்ப இந்த கணக்கு எழுபதிலிருந்து மைனஸ் நாற்பதை கழிக்க கேள்வி கேட்டிருக்கிறது என்னது எழுபதிலிருந்து மைனஸ் நாற்பதை கழிக்க இது எப்படி எழுதுவீங்க எழுபது எழுபது என்ன எண் மிக எண். அப்ப பிளஸ் எழுபதிலிருந்து எதை கழிக்கணும் மைனஸ் நாற்பது. மைனஸ் நாற்பதை என்ன பண்ணணும் நம்ம கழிக்கணும் கழித்தல் குறி. புரியுதா இது வந்து கழித்தல் செயலை குறிக்கும் இந்த குறி எதை குறிக்கும் குறை எண்ணை குறிக்கும். எழுபதில் இருந்து மைனஸ் நாற்பதை கழிக்க நம்ம என்கோட்ல படிக்கும் போது நான் சொன்னேன் என்ன பண்ணணும் முதல் எண்ணை நம்ம என்ன பண்ணுவோம் எந்த விதமான மாற்றமும் இல்ல ஜீரோல இருந்து முதல் எண்ணுக்கு போவோம். அதே மாதிரி முதல் எண்ணை அப்படியே எழுபதுன்னு சொல்லி எழுதிக்கிறோம். ரெண்டாவது எண்ணுக்கு என்ன பண்ணணும் நம்ம நேர்மாறு மைனஸ் நாற்பதுனுடைய கூட்டல் நேர்மாறு அல்லது மைனஸ் நாற்பதுனுடைய எதிரே என்னது மைனஸ் நாற்பதுக்கு என்ன எதிரே பிளஸ் நாற்பது. மைனஸ் நாற்பதுடைய எதிரே என்னது பிளஸ் நாற்பது. அப்ப இந்த மைனஸ் கழித்தல் செயல் என்னவாக இங்க மாறிடும் கூட்டல் செயலாக மாறும். புரியுதா முதல் நம்பருக்கு எந்த விதமான மாற்றமும் கிடையாது முதல் எண்ணை அப்படியே போட்டுக்கிறோம். ரெண்டாவது எண் அதனுடைய நேர்மாறு அல்லது எதிரெண்ண நம்ம போடணும். போட்டுட்டு இங்க வந்து என்ன குறி வரணும் பிளஸ் குறி வரணும். இங்க திருப்பி மைனஸ் குறி போடக்கூடாது நம்ம என்ன செயலாக மாற்றோம் கூட்டல் செயலாக மாற்றோம். அப்ப எழுபது
மிக எண், 40 என்ன எண், மிக எண். அப்ப நம்ம போன கோட்டல் இதுல என்ன இப்ப படிச்ச நம்ம மிக எண்ணும் மிக எண்ணும் சேரும் பொழுது என்ன ஆகும், மிக எண் தான் கிடைக்கும். அப்ப 70 40 நம்ம என்ன பண்ண போறோம், கூட்ட போறோம். 70 40 கூட்டினா எவ்வளவு, 110. என்ன குறி, பிளஸ் பிளஸ் போட்டாலும் பரவாயில்ல போடலாலும் பரவாயில்ல, பிளஸ் 110 தான் இந்த கணக்கினுடைய ஆன்சரு. மைனஸ் பிளஸ் 70 மைனஸ் 40 கழிக்கும் பொழுது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, பிளஸ் 110. இது மிக ஏன், இதுவும் மிக ஏன், கூட்டும் பொழுது என்னவாக மாறும், நமக்கு மிக ஏன் தான் கிடைக்கும். புரிஞ்சுச்சா? இப்ப என்ன கேள்வி கேட்டுக்கிறாங்க, மைனஸ் 20 மைனஸ் 12 கழிக்க, மைனஸ் 20 மைனஸ் 12 கழிக்க, மைனஸ் 20 மைனஸ் 12 என்ன பண்ண சொல்லிருக்காங்க, கழிக்க சொல்லிருக்காங்க. அப்ப கழித்தல் செயல், மைனஸ் 20 மைனஸ் 12 கழிக்க, மைனஸ் 20 முதல் எண் அந்த நம்பர் அப்படியே போட்டுக்கோங்க, எந்த விதமான மாற்றமும் இல்லாம ஜீரோல இருந்து நம்ம போகும்பொழுது குறையின் பக்கம் பின்னாடி பக்கம் ஆகும். அப்ப மைனஸ் 20 அப்படியே போட்டுக்கிட்டோம். மைனஸ் 12 மைனஸ் 12 கழித்தல் செயல்ஸ் வரும்பொழுது நான் என்ன சொன்னேன், ரெண்டாவது எண் என்னவாக மாறணும், எதிர் எண்ணாக மாறணும், நேர்மாறாக மாறணும். அப்ப இங்க என்ன ஆகும், மைனஸ் 12 என்னவாக மாறும், பிளஸ் 12 மாறும். 12 எதிர் எண் என்னது, பிளஸ் 12. இந்த கழித்தல் செயல் என்ன செய்யலாம், இங்க மாறிடணும், கூட்டல் செயலாக மாறணும். முதல் நம்பரை எந்த விதமான மாற்றமும் இல்லாம அப்படியே எழுதுறோம், குறை எண்ணாக இருந்தா குறை எண்ணாக எழுதுறோம், மிக எண்ணாக இருந்தா மிக எண்ணாக எழுதுறோம். ரெண்டாவது எண் கழிக்க என்ன என்ன பண்றோம், நம்ம எதிர் எண்ணாக மாற்றோம். மைனஸ் 12 இருந்துச்சுன்னு சொன்னா என்னவாக மாற்றணும், பிளஸ் 12 மாற்றிருக்கோம். இங்க என்ன செயல், கழித்தல் செயல என்ன செயலாக மாற்றிருக்கோம், கூட்டல் செயலாக மாற்றிருக்கோம். இப்ப இது என்ன எண், குறையின், இது என்ன எண், மிக எண். குறையின் மிக எண், குறையின் மிக எண் கலந்து வரும்போது நம்ம என்ன பண்ணணும், வேறுபாடு கண்டுபிடிக்கணும். வேறுபாடு கண்டுபிடிக்கும் போது 20 12 வேறுபாடு என்னது, கழிக்கணும், வித்தியாசம். 20 12 கழிச்சா எவ்வளவு வரும் நமக்கு, 8. எதுல கழிச்சிருக்கிறோம், குறை எண்ணில கழிச்சிருக்கிறோம். அப்ப நமக்கு ஆன்சர் என்னது, மைனஸ் 8. நம்ம கூட்டல் செயல் தான் செய்யறோம், நம்ம கூட்டல் ஏற்கனவே படிச்சுட்டோம், அதனால நமக்கு இது இப்ப ஈஸியா இருக்கும். மைனஸ் 20 பிளஸ் 12 நம்ம கூட்டும் பொழுது மைனஸ் 20 என்பது பின்னோக்கி செல்றோம். அந்த பின்னோக்கி சென்றது 20 நம்ம இப்ப அடைஞ்சிருக்கிறோம். 20 என்ன பண்றோம், நம்ம இது மிக எண்ணாக இருக்கு. அப்ப திருப்பி முன்னோக்கி வரோம், 20 12 அளவுகள் என்ன பண்றோம், முன்னோக்கி வரோம். அப்ப 20 12 அளவு முன்னோக்கி வந்த பிறகு மீதி எங்க இருப்போம், நம்ம இப்ப குறையில்தான் இருப்போம். அப்ப குறையின் எவ்வளவு இருப்போம், மைனஸ் 8 இருப்போம். இந்த கணக்குல மதிப்பு காண்க, அதே கழித்தல் தான், மதிப்பு காண்கன்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. என்ன பண்றீங்க, முதல்ல கேள்விய பாக்குறீங்க, முதல்ல இது என்னது, இது குறையெண்ணை குறிக்கிறது, இந்த பிராக்கெட்ல போட்டிருக்கிறது எதை குறிக்கிறது, குறையெண்ணை குறிக்கிறது. இந்த கழித்தல் குறி எதை குறிக்கிறது, கழித்தல் செயலை குறிக்கிறது. கழித்தல் செயல் வரும்பொழுதே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும், எதிரே ஞாபகத்துக்கு வரணும், நேர்மாறு ஞாபகத்துக்கு வரணும். முதல் எண்ணை அப்படியே போட்டுக்குவோம், ரெண்டாவது எண்ணை என்ன பண்ணணும், நேர்மாறு எதிரெண் போடணும். மைனஸ் 33 எதிரெண் என்னது, பிளஸ் 33 போட்டுட்டு இங்க இந்த கழித்தல் செயலுக்கு என்ன செயலிங்க போடணும், நம்ம கூட்டல் செயல போடணும். இப்ப நம்ம ஏற்கனவே கூட்டல் செயலுக்கு படிச்ச அந்த விதிகளை ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். என்னது, ஒரே மிகையின் மிக எண்ணமாக இருந்தா கூட்டி மிகையின் குறிய போடணும், கழித்தலும் கழித்தலுமாக இருந்தால் குறை எண்ணும் குறை எண்ணமாக இருந்தால் என்ன பண்ணணும், கூட்டி குறையும் குறிய போடணும். மிக எண்ணும் குறை எண்ணும் வந்துச்சுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், வேறுபாடு வித்தியாசம் கண்டுபிடிச்சு எந்த எண்ணினுடைய வித்தியாசம் கண்டுபிடிச்சோமோ அந்த எண்ணுடைய குறிய போடணும். இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா மைனஸ் 11 என்பது என்ன எண், குறை எண். குறை எண்ண என்ன பண்ணுவோம், பின்னோக்கி செல்றோம், 11 அலகுகள் பின்னோக்கி சென்றிருக்கிறோம். அடுத்தது என்ன எண் நமக்கு, பிளஸ் 33. 33 என்பது மிக எண். அப்ப எந்த பக்கம் நோக்கி வரணும், நம்ம முன்னோக்கி நகரும், அலகுகள் நகர வேண்டும். அப்ப இப்ப எது பெருசா இருக்கு, 33 பெருசா இருக்கு. 33 இருந்து 11 நம்ம என்ன பண்ணணும், கழிச்சோம் சொன்னா நமக்கு என்ன வரும், 33 11 போச்சுன்னு சொன்னா 22 எதுல இருந்து கழிச்சோம், நம்ம 33 இருந்து கழிச்சோம். 33 என்ன குறி இருக்கு, பிளஸ் குறி இருக்கு. அப்ப நம்ம ஆன்சர் என்னது, பிளஸ் 22. நம்மளுடைய ஆன்சர் என்னது, பிளஸ் 22. புரியுதா, பிளஸ் குறி போடலாம் பரவாயில்ல, போட்டாலும் தப்பு கிடையாது. புரிஞ்சுதா, இப்ப முதல் நம்பரை அப்படியே போடுறோம், ரெண்டாவது என்ன என்ன பண்றோம், குறையாக இருந்தால் மிகையாகவும் மிகையாக இருந்தால் குறையாகவும் மாத்தணும். இங்க கழித்தல் செயல் என்ன செயலாக மாறும், கூட்டல் செயலாக மாத்தி போடணும். ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதி அதுக்கப்புறமா செஞ்சோம்னா தப்பு வராது. இப்ப
மைனஸ் 11 சொல்லும் பொழுது குறை எண் பின்னோக்கி நகரணும், அடுத்தது பிளஸ் 33 முன்னோக்கி நகரும். 33 அலகுகள் முன்னோக்கி வரும் பொழுது நம்ம 211 போயிரும். அதுல 11 கழிச்சோம் சொன்னா நமக்கு இருக்கிறது என்னது, 22 மிக எண். புரிஞ்சுச்சா? அதே மாதிரி இந்த கணக்கு எடுத்துக்குவோம், மைனஸ் 90 மைனஸ் மைனஸ் 50. முதல் என்ன அப்படியே போட்டுக்கோங்க பாரு, இது குறையேன் இது குறையேன் இது கழித்தல் செயல். புரியுதா? கழித்தல் செயல் வரும்பொழுதே நம்ம என்ன பண்ணணும், நமக்கு நேர்மாறு எதிரே ஞாபகத்துக்கு வரணும். அப்ப முதல் நம்பரை அப்படியே போட்டுக்குவோம், ரெண்டாவது எண் என்ன பண்ணணும் எதிரெண்ணாக மாத்தணும், பிளஸ் 50. இங்க இந்த மைனஸ் செயல் என்னவாக மாறும், பிளஸ் செயலாக மாறும். புரிஞ்சா? இப்ப மைனஸ் 90 மைனஸ் 90 என்பது பின்னோக்கி நகரும், 90 அலகுகள் பின்னோக்கி போறோம். இப்ப அது என்னன்னு சொன்னா, அப்படி நம்ம எண்கள் ஞாபகம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம், நம்ம விதியை ஞாபகத்துக்கு வந்துடலாம். குறை எண்ணும் மிக எண்ணும், மிக எண் குறை எண் கலந்து வந்திருக்கு. கலந்து வந்தா நம்ம என்ன பண்ணணும், நம்ம வேறுபாடு கண்டுபிடிக்கணும். மிக எண்ணும் மிக எண்ணும் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம், கூட்டி குறிய போடுவோம். குறை எண்ணும் குறை எண்ணும் வந்தா என்ன பண்ணுவோம், கூட்டி குறையன் குறிய போடுவோம். குறி மாறாது, குறையனையும் குறையனையும் கூட்டும் பொழுது குறையன் குறிய, கூட்டி குறையன் குறிய போடுவோம். மிக எண்ணும் மிக எண்ணும் வரும்பொழுது கூட்டி அதனுடைய மிக எண் குறிய போடுவோம். இப்பொழுது இது என்ன வந்திருக்கு, குறை எண்ணும் மிக எண்ணும் வந்திருக்கு, ரெண்டுமே மாறி வந்திருக்கு, குறையன் மிக எண் மாறி வந்திருக்கிறதுனால நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வேறுபாடு வித்தியாசம். எதுல வித்தியாசம் கண்டுபிடிக்க போறோம், எது அதிகமா இருக்கு, 90 அதிகமா இருக்கு. அப்ப கண்டிப்பா ஆன்சர் இதுலதான் வரும், 90 என்ன குறி இருக்கு, மைனஸ் குறி இருக்கு. அப்ப அந்த அதுலதான் ஆன்சர் வரும். மிக எண் குறி பெருசா இருந்துச்சுன்னு சொன்னா மிக எண்ண குறி வரும். இங்க பாருங்க, மிக எண் பெருசா இருந்துச்சு, 11 33 பெருசு. அப்ப ஆன்சர் இதுலதான் வரும், மிக எண்ணதான் வரும். இங்க பாருங்க, 90 50 வித்தியாசம் கண்டுபிடிக்கும். ஃபர்ஸ்ட் குறையனா மிக எண்ணான்னு சொல்லி பாத்துற பிறகு என்ன கண்டுபிடிக்கிறோம், வித்தியாசம். வித்தியாசம் கண்டுபிடிக்கும் போது எதுனாலும் நம்ம கண்டுபிடிக்க முடியும், 90 நம்மளால கழித்து 50 குறைக்க முடியும். அப்ப 90 என்ன குறி இருக்கு, மைனஸ் குறி இருக்கு. அப்ப நம்ம கண்டிப்பா என்ன குறி போடணும், மைனஸ் குறி தான் போடணும். ஏன்னா 90 என்ன குறி இருக்குதோ அது அதுதான் குறையன், குறையன் குறி, குறையன்ல இருந்தா நம்ம எடுக்கிறோம். 90 அலகுகள் பின்னாடி போயிட்டு முன்னாடி வரும். புரியுதா? இது விதி பிரகாரம் பார்த்து நம்ம செய்யணும். புரியுதா? குறையன் மிகையன் கலந்து வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணணும், வித்தியாசம் 90 50 உள்ள வித்தியாசம், 90 50 உள்ள வித்தியாசம் எவ்வளவு, 40. அப்ப 40 சொல்லி போட்டுட்டு எதிரோட குறி 90 தான் நம்ம எடுத்திருக்கிறோம், 90 50 முன்னோக்கி போயிருக்கிறோம். அப்ப எதிரோட குறிய போடணும், குறையன் குறிய போடணும். குறையன் குறி போடணும்னு சொன்னா ஆன்சர் தப்பு. புரிஞ்சுச்சா? இந்த குறையன் நிறைய பேர் தப்பு பண்றது என்ன, குறிய போட மாட்டீங்க. குறை எண்ணும் மிக எண்ணும், மிக எண்ணும் மிக எண்ணும் வரும்பொழுது கூட்டி மிக எண் குறிய போட்டுருங்க. குறையனும் குறையனும் வரும்பொழுது கூட்டி குறையன் குறியதான் போடணும். குறையனையும் குறையனையும் கூட்டி குறையன் குறிய போடணும். குறை எண்ணும் மிக எண்ணும் கலந்து வந்தாலும், மிக எண்ணும் எப்படி வந்தாலும் கலந்து வந்துச்சுன்னு சொன்னா என்ன பண்ணணும், நம்ம வேறுபாடு கண்டுபிடிக்கணும். வேறுபாடு கண்டுபிடிக்கணும் சார், வித்தியாசம் கண்டுபிடிச்சு. இப்ப 90 50 உள்ள வித்தியாசம் எவ்வளவு, 40. அப்ப 90 குறி என்ன, மைனஸ். அப்ப மைனஸ் 40. பிளஸ் இருந்துச்சுன்னா பிளஸ் போடணும், இங்க நமக்கு பிளஸ் வந்துச்சு. இங்க வித்தியாசம் வந்து நமக்கு என்ன வந்துச்சு, பிளஸ்ல வந்ததுனா பிளஸ் அதிகமா இருந்தனால பிளஸ் குறி போட்டோம், இங்க மைனஸ்ல அதிகமா இருக்கிறதுனால மைனஸ் குறிய போட்டோம்.